பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு உங்கள் கடன் பிரச்சனையை தீர்க்கும் பதிவு, உங்கள் பண பிரச்சனையை தீர்க்கும் பதிவு. பணம் இருந்தால் கடன் தீர்க்கப்படும். கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காக எளிய பரிகாரம், ரொம்ப ரொம்பவே பவர்ஃபுல்லான பரிகாரம். பண பிரச்சனை தீர்ப்பதற்கும் ஒரு பவர்ஃபுல் பரிகாரம், ரெண்டும் சேர்த்து மிங்கலாக தான் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு நான் போடுறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன், நான் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறேன், ரொம்ப துயரப்பட்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் பணம். இந்த பணத்தை எப்படியாவது நான் வந்து சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், செலவு செய்யணும், ஜாலியான சுகபோக வாழ்க்கை வாழணும், அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கிறாங்க. இது வந்து கிரகமும் நமக்கு வந்து சரி செய்யணும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து நவகிரகம் ப்ராசஸ் ஆகும். இந்த கிரகம் தான் வந்து இப்போ வந்து சொல்லுவாங்க இந்த தேதியில் இந்த இப்போ வந்து தேதி மாதம் வருஷம் இது எல்லாத்துடைய கூட்டுத்தொகை தான் பிரவியன் விதியன் ஒரு ப்ராசஸ். இது தான் சைனாவில் அதுக்கு தகுந்த மாதிரியே பேரை வச்சு அப்படியே வந்து சிங் சுங் அப்படி என்னென்ன நேமு பக்காவாக வேலை செய்யுது. நம்ம ஆளுங்களும் இன்னைக்கு அதை தான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம். நமக்கு தான் நம்ம சித்தருடைய ப்ராசஸ் சொன்னாங்க, அதை நம்ம மறந்துட்டோம். யாரோ ஒருத்தர் வெளியில் சொன்னால் தானே அவங்க நம்ம வந்து பின்பற்ற முடியும். ஏன்னா நம்மளுக்கு சொன்னால் யாரும் நம்மளுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் நீக்கும் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, நீக்க வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை வந்துட்டுருக்காங்க. இந்த ராகு கேது பற்றி நிறைய எபிசோடில் வந்து நிறைய டச் பண்ணாத இதில், ஏன்னா என்னை வந்து இப்போ சந்திக்கிறவங்க எல்லாமே இந்த ஜாதகத்தை நான் பார்க்கும்போதெல்லாம் வந்து என்னென்னா என்னை ஏன் வந்து ரொம்பவே நயில் இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அப்படியே சரிஞ்சு போயிடுறாங்க. கொடுத்த பணம் வரமாட்டேந்து, கடன் யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்றாங்க. நிறைய பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இது வந்து பண பிரச்சனைக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையும் பிரச்சனை தான். நிறைய பேர் இந்த ராகு கேதுனுடைய பிரச்சனையில் கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடால் பிரிவினையில் வந்து கணவர் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் அப்படி ஒரு ப்ராசஸ்ஸு. ரெண்டாவது வந்து திருமணம் ஆகிட்டே வந்து கணவர் விட்டு விலகிருக்கிற ஒரு ப்ராசஸ்ஸு. அடுத்தது வந்து நிறைய இப்படியே சொல்ல சொல்ல என்ன அப்படின்னா இது என்ன நடக்கிறது, நான் இப்போ நிறைய ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் இங்கே பரிகாரம் பண்ணேன், நான் இந்த கோயிலுக்கு போனேன், இந்த ஜாதகத்தை பார்த்தேன், இந்த சாமியாரை பார்த்தேன், எங்கே பார்த்தாலும் எனக்கு விமர்சனம் இல்லை. சிவனை தவிர யாராலையும் விமர்சனம் தீர்ப்பதற்கு யாருமே இல்லை. ஏன்னா அவர் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஹெட் ஆஃப் த யூனிட்டு, சிவ சிவ சிவான்னு பாட பண்ண சூப்பராக சுபிச்சமாகிடுங்க. இந்த ராகு கேது பெரிய சப்ஜெக்ட், இதுக்கே வந்து எபிசோடு பத்தாது. நிறைய இந்த எபிசோடில் நிறைய விஷயம் போனாவே நிறைய பேர் நம்மளும் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நல்ல விஷயத்தை கேட்கறதும் பார்க்கறதும் ரொம்ப கஷ்டம். இப்போல்லாம் அரிது, அவ்வளோதான். நிறைய பேர் வந்து என்னை சந்தித்த நபர்கள், என்னுடன் பேசும் நபர்கள், என்னுடன் பழகும் நபர்கள், கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு பரிகாரம், பண பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு பரிகாரம், இது ரெண்டுமே தனித்தனி பரிகாரம் பார்த்துடைய ஒரே ஒரு ட்ரிப்ஸில் சூப்பராக சுபிச்சமாயிடும். முக்கியமாக சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். என்ன பண்ணுவீங்களே தெரியாது. கடன் பிரச்சனையை தீர்க்கும் பைரவர் அப்படின்னு தான் தலைப்பே கொடுக்கலான் இருக்கிறேன். பைரவர் பற்றி உனக்கு தெரியும். அந்த பைரவர் கோவிலில் வந்து என்னென்ன எண்ணெயில் நீங்கள் தீபம் போட்டு வேண்டுறீங்களோ அந்தந்த எண்ணெய்க்கு தகுந்த போல வந்து பல பலன் கிட்டும். பைரவர் வந்து நீ எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸாக, ஆத்துமாத்தமாக நீங்கள் வேண்டி அவரை வழிபட்டாவே அனைத்தும் சரி செய்யப்படும். என்ன பண்ணுவீங்களே தெரியாது. கடன் அதிகமாக இருக்குது, அந்த கடனிலிருந்து விடுதலை ஆகணும், பிரச்சனையிலேருந்து நான் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ஒரே ஒரு வந்து வெள்ளை துணியை மஞ்சளில் வந்து நல்லா தடவிட்டு உணச்சிட்டு 27 மிளகு அது உள்ள வச்சுட்டு ஒரு மூட்டையை கட்டிட்டு நைட்டு படுக்கிற டைமில் தலையணை தலைக்கணி வச்சுருக்குறாங்களே தலையணை பக்கத்தில் வச்சுட்டு நல்லா தூங்கிடுங்க. தூங்கிட்டு மறுநாள் அவ்வளோதான காலையில் ஆச்சுல, அப்போது பைரவர் கோயிலுக்கு போயிட்டு நல்ல நல்லெண்ணெய் பியூர் நல்லெண்ணெய் எடுத்துங்க, ஒரு அகல் விளக்கு எடுத்துங்க, இந்த மூட்டை கிடச்சிருக்குங்களா அதையும் எடுத்துன்னு போயிட்டு நல்லா ஆத்து மாத்தமாக வேண்டிட்டு இது செவ்வாய் உரையில் போட்டால் சூப்பராக இருக்கும். இது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அந்த செவ்வாய் உரையில் அப்படி ப்ராசஸ் பண்ணிங்க. பைரவரை நல்லா வேண்டி வணங்கிட்டு அப்படியே வந்து மிளகு மூட்டை தீபம் தான்.
நீங்களே எடுத்து போனோம். இப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரெடிமேட்டாக அப்படியே கை விசின்னு போயிட்டு நிறைய கோவிலுக்கு பார்க்குறேன். தட்சிணாமூர்த்தி கோவிலெலாம் போயிட்டு குரு பகவானுடைய பிராசலம் பார்த்தா அங்கேயே வந்து தீபத்தை வாங்கி அங்கேயே போட்டு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆத்து மாத்தமாக வீட்டிலேருந்து எடுத்துவோங்க, வீட்டிலேருந்து எடுத்து போயிட்டு அங்கே ப்ராசஸ் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டுக்கு போகும்போது தானே எல்லாவுடைய வந்து பிரபஞ்சமும் சக்தியும் நல்லா வேலை செய்யும். இதை எரிச்சிங்கன்னா போதும், இது ஒரு 9 டைம் போடும்போதே உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும். 9 வாரம் போட்டாவே கடன் தீர்ப்பதற்கு வழி பிறக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? செய்யுந்தான் பாருங்களேன். இதுக்கு என்ன நீங்கள் பணம் கட்ட போகிறீங்க? இது எங்கே நாங்கள் கிளாஸ் எடுக்க போகிறாங்க? இதுக்கு எங்கே வந்து வெளியே நாட்டிலேருந்து தகவல் வரப்போகுது? நம்ம நாட்டில் நம்ம ஆளுங்க சொன்னது நம்ம ஆளுங்க ஃபாலோ பண்ணாமல் என்னென்ன நடக்குது? நீங்கள் நம்ம ஆளுங்களை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு புது புது ட்ரெண்டில் போயிட்டாங்க. மீடு லிவிங். அடுத்தது இப்போ சொல்ல போகிற விஷயம் வந்து ஏற்கனவே கடனை தீர்ப்பதற்காக பரிகாரம் பைரவ பரிகாரம், பணத்தை பிரச்சனையை தீர்ப்பதற்காக அப்படி சூப்பரான ஒரு இது நீக்க சுபிச்சமாக இருக்கிறாங்க. அமாவாசை டைம், அமாவாசை முடிஞ்சு 3வது நாள் அப்போ வந்து சந்திரன் 3ம் பிரை. எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரில, எத்தனை பேர் வேண்டுறீங்க தெரில. இந்த எபிசோடை பார்த்துட்டாவது ஃபாலோ பண்ண நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 3ம் பிறையை வந்து பார்த்து ஆத்து மாத்தமாக ஒரு உங்களால் என்ன முடியுமோ அந்த காயினை நல்ல ரூபா நோட்டை வச்சுட்டு, இறைவா சந்திர பகவானே நன்றி, இறைவா நான் என்னுடைய பணப்பிரச்சனை தீர்ப்பதற்கு நன்றி 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 நன்றி. இது வந்து அப்படியே வந்து நிலவு போல் ஜொலிக்கணும், நிலவு போல் வளர்ச்சி ஆகணும். இந்த 3ம் பிறை வந்து அவ்வளோ தரிசிச்சுட்டாவே அவ்வளோ வேலை செய்யுமா. அப்படியே வேண்டிய பணத்தை எடுத்துக்கின்னு வந்து உங்கள் கல்லாப்பெட்டியில் வச்சாவே சூப்பராக சுபிச்சமாக இருப்பீங்க. எத்தனை பேர் செய்கிறீங்க? நான் எதுவும் செய்ய மாட்டேன், ஏதாவது தகுடு கிடைக்குமா, ஏதாவது தாயத்தை கிடைக்குமா, ஏதாவது மை கிடைக்குமா, ஏதாவது வந்து கட்டை கிடைக்குமா, ஏதாவது மணி கிடைக்குமா, இப்படி தானே நம்ம அலையிறோம். நீங்கள் அலைய அலை தான் இது எல்லாமே உள்ள போர்ஜெரி ப்ராசஸ் ஆகினே இருக்குது. அப்போலாம் ஆத்து மாத்தமாக ஒரு சாமி வந்து ஒரு சித்தர், அவர் தரிசனம்னா அவரை பார்த்தாலே அவர் வணங்கினாலே அவர் திருள் கொடுத்தாவே சுபிச்சமான குரூப். இன்னைக்கு எவ்வளோ பெரிய வந்து மகத்துவமான பொருள் கொடுத்தாலும் வேலை செய்யலை, ஏன்னா அது ஆத்து மாத்தமாக இல்லைன்னு அர்த்தம். அதனால் கடன் பிரச்சனை தீர்க்க வேண்டுமா, பைரவர் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் தான் என்ன பண்ணணும், ஒரே ஒரு துணி தான் அப்படியே ஆத்து மாத்தமாக சொல்லிட்டுருக்கிறேன், ஒரே ஒரு துணி. அந்த துணியை மஞ்சளில் வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதில் 27 மிளகு எண்ணி வச்சுட்டு ஒரு மூட்டை போட்டுட்டு தலைகாணி அடியில் வச்சுருங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வரலை செய்யுங்க, வெள்ளிக்கிழமை செவ்வாய் வரலை செய்யுங்க. இந்த 2 நாள் சூப்பரான நாள். 2 நாளில் நீங்கள் எந்த நாள் வேணாலும் 2 நாள் செய்கிறீங்களா செய்யுங்க. அப்போ ஒன்று திங்கக்கிழமை நைட்டில் வச்சிடணும், அது செவ்வாய்க்கிழமை மறுநாள் வருது இல்லையா, அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையை பார்த்துட்டு கழகம் வந்து பைரவர் கோவிலுக்கு போயிட்டு பைரவ பகவானை நல்லா வேண்டி வணங்கிட்டு என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீர்த்ததற்காக நன்றி இறைவன், நன்றி நன்றி நன்றி, தீர்ப்பதற்காக நன்றி, நான் கடன் பிரச்சனை விடுதலையானதற்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அகல் விளக்கில் நல்ல நல்லெண்ணி ஊற்றிட்டு அதை வந்து மிளகு மூட்டை கடிச்சிருக்கீங்களா போட்டு தீபம் ஏற்றிட்டு உட்காருங்க. கோயிலுக்கு போனால் 2 மணி நேரம் உட்காருங்க. நம்மளும் பணம் கொடுத்துட்டு போயிட்டு உடனே உடனே வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. 2 மணி நேரம் ஒரு கொடி மரத்தாண்ட எல்லாவுடைய கிரகங்கள் என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் வந்து கருவறையை பார்த்துட்டு உள்ளே வந்துட்டு அப்படியே ப்ராசம் உட்காந்திங்கனாவே உங்களோட உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் தரும்போது 2 மணி நேரம் கணக்கு வச்சதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஒன்றும் பெரிய அப்பாட்டக்கர் இல்லை, அப்படியே ஒன்று சொன்னவொடனே பழிக்கிறதுக்கும் வேணவுடனே வந்து கொடுக்கறதுக்கு அப்படிங்க. கர்மவனையும் ஊழ்வனையும் படிப்படியாக தான் குறைக்கப்படும். ஒரு 2 மணி நேரம் உட்காருங்க, தீபம் நல்லா ஏறிட்டோம், தீபத்தை பார்த்து இறைவா நன்றி 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 சொல்லுங்க, சூப்பராக சுபிச்சு மாடி. இது கடன் பிரச்சனை தீர்ப்பதற்காக. பணம் உங்களை தேடி ஓடி வர வேண்டும், பணம் உங்கள் பன்மடங்காக பெருக்க வேண்டும் அப்படின்னா எது, அந்த அமாவாசை டைமில், அமாவாசை முடிஞ்சு 3 நாள் பிறகு 3ம் பிறை தெரிய சந்திரனை பார்த்து இறைவா நன்றி, சந்திர பகவானே நன்றி, என்னுடைய பணப்பிரச்சனை தீர்ப்பதற்காக நன்றி, என்னுடைய பணம் பன்மடங்காக கொடுத்ததற்காக. என்ன பிரபஞ்சங்க, என்ன ஒரு விஷயம் பாருங்க. இன்னைக்கு இப்போதான் வந்து நம்ம ஆளுங்க பௌர்ணமியில் போய் மலை சுத்த ஆரம்பித்த குரூப்பு, காலங்காலமாகவே பௌர்ணமிக்கும் நமக்கும் தொடர்பு இருக்குது. இதை பக்காவாக சித்தர், ஏன்னா தரிசனம் தானே, சித்தர் நினச்சா கண் மூடனா என்ன நடக்குன்னு சொல்கிற குரூப்பு.
அந்த பௌர்ணமி டைம்ல நிலவு எல்லாம் வந்து சேர்த்து வச்ச பிரபஞ்சத்தில் இருக்கிற என்னெல்லாம் வந்து சேர்த்து வச்சிருக்கிறதோ சூப்பர சுபிச்சமா அந்த பௌர்ணமி டைம்ல கீழே அனுப்பும் பூமிக்கு. அந்த பூமியில இருக்கிற ஜீவாத்மா எல்லாமே மரம் செடி கொடி புல் பூண்டு ஜீவராசிகள் நம்மள உள்பட எல்லாமே அப்படியே ப்ராசஸ் ஆகும். நம்ம தான் வெளியே போறது இல்லையே, நம்மளை தேடி வந்து பௌர்ணமி உருமான்னு பாக்குற குரூப்பு அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் சூசகமாகவே ஃபாலோ பண்றாங்க. எப்பேற்பட்ட ஆளா இருங்க, கிரகம் உங்களை வாழ்க்கையை வாழ்க்கையை மாத்தும். நீங்க பார்த்துருப்பீங்க கை கெட்டுது வாழ் கெட்டல அப்படின்னு மாதிரி, ஐயே இவரா இவர் எப்படி டெத் ஆனாருன்னே தெரியல, ஐயே என்ன இப்படி லைஃப் இப்படி மாறி போச்சு, என்ன இப்படி ஆச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த டைம் அவ்வளோ வேலை செய்யும், அதாவது சந்திர பகவானுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. சந்திரனுடைய ஆசி கிடைக்கும், மூன்றாம் பிறையில வந்து ஃபாலோ பண்ணி கையில் பணம் வச்சுட்டு இறைவா நன்றி 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 எடுத்துன்னு வந்து அழகாக அவனுடைய பணப்பெட்டியில் வைங்க வைப்பீங்களா? ரெண்டு சொல்லியிருக்கிறேன், ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு எபிசோடு போட்டிருக்கணும். கடன் பிரச்சனை திருப்பி இருக்கா, பைரவரை இப்படி இப்படி ஃபாலோ பண்ண அப்படி இப்படி சொல்லிக்கலி எதாவது முடிச்சுட்டு இருக்கணும். பணம் உங்களை தேடி ஓடி வர வேண்டுமா? இதான் இதில் வந்து என்ன, இந்த அமாவாசை டைமில் சந்திர பகவானை வணங்கி ஃபாலோ பண்ண, ரெண்டுமே ஒன்றா போட்டதுக்கு காரணம் என்ன, எப்படியாவது வாழ்க்கையில் நீங்கள் வந்து ரொம்ப சுபிச்சமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றுங்க. உன்னும் ஒன்று உடல் மட்டும் சேரும், எண்ணும் எண்ணம் எங்கும் சேரும். உங்களுடைய எண்ணங்கள் பக்காவாக சரியாக இருந்துச்சுன்னா சூப்பராக சுபிச்சு மாறும். எண்ணம் சரி பண்ணுறதுக்கே வந்து தியானம் இருக்கணும், பயிற்சி பண்ணணும், முயற்சி பண்ணணும், யோகா பண்ணணும். என்னவோ எல்லாம் போல இறைவன் அப்படியே ப்ராசஸில் இருந்துகிட்டே இருக்கிறார். ஒரே ஒரு விஷயம், உங்களால் முடிஞ்சது வந்து தான தர்மம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களால் முடிஞ்சது வந்து உதவி செய்யுங்க, அடுத்த குடும்பத்துக்கு எடுக்காதீங்க, அடுத்தவங்களுக்கு வந்து கெட்டது கூட நினைக்காதீங்க, அவ்வளோதான் பார்த்துக்கலாம். உங்களை தூற்றுவார் தூற்றட்டும், பேசுவார் பேசட்டும், யார் எதை பேசினாலும் அவ்வளோதான் பிரபஞ்சம், அவ்வளோதான் சூப்பராகிடுங்க, சுபிச்சமாக ஆகிடுங்க. இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துக்கணும், இதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும், இதெல்லாம் வாழ்க்கையை பேசாக்கின்னு உடைய உடம்பும் போகும். உடைய உனக்கு கண்ட கண்ட நோயில் வரத்துக்கு காரணம் என்னென்னா, தேவையில்லாத மன உளைச்சல் தேவையில்லாத அலைச்சல் கடந்து போகும். எல்லாமே இறைவனை வேணும். இந்த எபிசோட முடிக்க போகிறேன். இந்த எபிசோடை பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னா, லைஃப் சக்ஸஸ் தெரப்பி நான் ஆரம்பிச்சிலிருந்து நிறைய தொலைபேசி தொடர்பில் இருக்கிறாங்க. இப்போ தாங்க நான் நிறைய ஒரு சில ஃபோன்லாம் எடுக்கிறதே இல்லை, ஏன்னா எப்படி லைஃப் எப்பேற்பட்டாலும் லைஃப் வேறு விதமாக மாற்றிட்டு இருக்குது. நான் இங்கே போனேன் அங்கே போனேன், இந்த பரிகாரம் பண்ணேன், இங்கே இதை செஞ்சு அதை செய்ய எதையுமே செய்ய தேவையில்லை. சிவ சிவ சிவான்னு எளிமையானது பண்ணாவே வேலை செய்யும். கந்திஸ்ரீ போனோமா அவ்வளோதான், அப்படியே தர்பையை வந்து உங்கள் வாசப்படையில் அப்படியே வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஓட்டிட்டு அப்படியே போட்டு வச்சு தீபத்தவங்களும் பண்ணுங்க, சூப்பராக வேலை செய்யுங்க. நான் இங்கே வரவங்களுக்கு எல்லாமே பயிற்சியும் தரேன், முயற்சியும் தரேன். சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய ஒரு மெட்டீரியலாம் போட்டு என்ன பண்ணமோ வாழ்க்கை சுபிச்சுமா. எல்லாமே இறைவன் இந்த வேண்டிய எபிசோடு முடிக்கிறேன். அவசியம் உங்கள் கடன் பிரச்சனை இந்த எபிசோடு பார்க்குறவங்க எல்லாருமே தீர்க்கப்படும், பணப்பிரச்சனை தீர்க்கப்படும். எல்லாமே இறைவனை வேண்டி முடிக்கிறேன். ஹரிஓம் தத்தத் நமச்சிவம் நமச்சிவம். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு அனுப்புங்கள்.